அயலான் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புதுப்படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புதுப்படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர் அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும் நினைச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இல்லை யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயம் நல்லா இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிக்கு ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாய நிலம் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல ஸோ இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னொரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ஸோ யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் தெரிஞ்சிருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயத்துக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏழை நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழிலை தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏழினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏழை நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட வந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றத ஏழினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏழையினாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏழினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏழின் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏழின் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏழின் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏழினை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏழினை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏழின் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை நான் வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்கு அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கு அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிக்கு ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குள்ளி அராஜகத்தால் சிவருடைய விவசாயங்களும் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல சிவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து சுயோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்தில் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழிலை தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலியன் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றதா ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலியனுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போகிறார் அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர் அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இல்லை யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா, சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குள்ளி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாய நிலம் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல ஸோ இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஷிப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலியனுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலியனுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழிலை தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலியை நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றத ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலையும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலியனுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆயிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாயத்தில் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல ஸோ இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னொரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழில தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றது தான் ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலினாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகனுக்கு ஒரு சில இடத்துல ஏலினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலின் போயிட்டு அதோடைய பிளேஷிப்பை எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலின் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலின் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னும் ஒரு விலங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா எப்படியாவது அந்த ஏலினை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகனை அந்த ஏலினை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலின் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகனும் காப்பாற்ற போகிறார் அப்படின்றனால சிவகார்த்திகனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள பல பேர் இப்ப வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்கறது, எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தெரியலன்ற காரணத்தால உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்கறது அப்படின்னு தெரியலன்ற காரணத்தால உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்கறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் சிவருடைய விவசாய நிலம் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல சிவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபா அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ஸோ யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒருவேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயத்துக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழிலை தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட வந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றத ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலினாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலின் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலின் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலின் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலினை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலினை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலின் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குள்ளி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாய நிலம் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல ஸோ இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ஸோ யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழில தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலியன் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றது தான் ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஷிப்பை எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆயிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்கையில் மாட்டிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இல்லை யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிக்கு ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் சிவருடைய விவசாய நிலம் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல சிவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து சுயோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயத்துக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏழை நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழிலை தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏழினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏழை நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றத ஏழினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏழையினாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏழினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏழின் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏழின் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏழின் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏழினை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏழினை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏழின் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை நான் வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏழியன் சக்தி இருக்கு அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏழியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கு அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிக்கு ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குள்ளி அராஜகத்தால் சிவருடைய விவசாயத்தில் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல சிவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து சுயோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் இருந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்தில் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழிலை தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றதா ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலினாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலின் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலின் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலின் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலின் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போகிறார் அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புதுப்படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புதுப்படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம், ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இல்லை யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா, சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குள்ளி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாயத்தில் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போய்ட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல ஸோ இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்தெல்லாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயத்துக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படினா பூமியினுடைய ஒரு தொழிலை தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலியன் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்கு அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றத ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலையும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகல அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்கு அப்படின்னு ஒரு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சு அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்கு அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாயத்தில் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல ஸோ இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னொரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழில தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றது தான் ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலினாலையும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னும் ஒரு விலங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சு. இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போகிறார் அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா? இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றது இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் சிவருடைய விவசாய நிலம் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல சிவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து சுயோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் தெரிஞ்சிருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயத்துக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலி நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழில தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலி நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றது தான் ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலியனுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படினால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்கு அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர் அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இல்லை யார் ஹீரோவாக நடிச்சிருக்கு அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குள்ளி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாயங்களும் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல ஸோ இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலியனுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழில தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலியை நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றது தான் ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலியனுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஷிப்பை எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்கையில் மாட்டிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இல்லை யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிக்கு ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் சிவருடைய விவசாய நிலம் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல சிவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து சுயோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஷிப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் தெரிஞ்சிருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலி நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா, ஸோ இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழில தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலி நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட வந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றது தான் ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலையும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலியனுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா, ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும், ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போகிறார் அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா, ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள பல பேர் இப்ப வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்கறது, எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தெரியலன்ற காரணத்தால உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்கறது அப்படின்னு தெரியலன்ற காரணத்தால உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்கறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா, சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிக்கு ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் சிவருடைய விவசாயங்களும் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல சிவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ஸோ யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் ஒரு திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒருவேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்தில் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயத்துக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழிலை தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலியன் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட வந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றத ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலியனுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புதுப்படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புதுப்படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர் அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான் ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இல்லை யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா, சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிக்கு ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குள்ளி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாயத்தில் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலியனுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகரிச்சுக்கணும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயத்துக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலி நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழிலை தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலியை நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றத ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலியனுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகல அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்களில் மாட்டிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்றப்படுறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புதுப்படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புதுப்படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிக்கு ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாயங்களில் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல ஸோ இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னொரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழில தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றத ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலினாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலின் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலின் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலின் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னும் ஒரு விலங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலினை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலினை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலின் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்றப்படுறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் சிவருடைய விவசாயத்தில் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல சிவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து சுயோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஷிப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் தந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒருவேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயத்துக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏழை நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழிலை தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏழினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏழை நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றது தான் ஏழினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏழையினாலையும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏழினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏழின் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படினால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏழின் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏழின் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏழினை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏழினை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏழின் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை நான் வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்கு அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா, சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குள்ளி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாயங்களும் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல ஸோ இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலியனுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழில தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலியை நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றது தான் ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு வில்லங்கையில் மாட்டிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிக்கு ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாய நிலம் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல ஸோ இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து சுயோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ன பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஷிப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாத்துது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயத்துக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழில தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட வந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றது தான் ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலையும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகனுக்கு ஒரு சில இடத்துல ஏலினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை நான் வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகனும் காப்பாற்றப்படுறாரு அப்படின்றனால சிவகார்த்திகனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள பல பேர் இப்ப வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்கறது, எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தெரியலன்ற காரணத்தால உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்கறது அப்படின்னு தெரியலன்ற காரணத்தால உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்கறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா, சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் சிவருடைய விவசாயத்தில் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல சிவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ஸோ யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஷிப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் ஒரு திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒருவேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்தில் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழிலை தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலியன் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றத ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலையும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலியனுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இல்லை யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாயங்களில் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல ஸோ இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலியனுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழில தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றது தான் ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலினாலையும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஷிப்பை எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆயிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னும் ஒரு வில்லங்கையில் மாட்டிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றது இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிக்கு ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் சிவருடைய விவசாயங்களும் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல சிவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து சுயோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளிப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் தந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயத்துக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏழை நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழில தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏழினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏழை நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட வந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றது தான் ஏழினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏழையினாலையும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏழினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏழின் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படினால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏழின் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏழின் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏழினை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏழினை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏழின் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்கு அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர் அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்காங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிக்கு ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குள்ளி அராஜகத்தால் சிவருடைய விவசாயங்களும் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல சிவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து சுயோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் ஒருத்திருந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழிலை தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமா ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலியன் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றதா ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலியனுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்களில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போகிறார் அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர் அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இல்லை யார் ஹீரோவாக நடிச்சிருக்கு அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குள்ளி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாயங்களும் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல ஸோ இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலியனுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழில தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலியை நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட இருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றத ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலேயும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு வில்லங்கையில் மாட்டிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் பல பேர் இப்போ வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்குறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிக்கு ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் ஸோ இவருடைய விவசாய நிலம் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல ஸோ இவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னொரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கு நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பிளேப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒரு வேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்திலலாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழில தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலியன் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட வந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றது தான் ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலையும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலினுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போயிட்டு அதோடைய பிளேஷிப்பை எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு இலங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்றப்படுறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள பல பேர் இப்ப வந்து புது படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்கறது, எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்லாம் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி டப்பிங்கில் பார்க்கறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் டப்பிங் படங்களை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேர், அந்த படம் வந்த வருஷம். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்கறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ற காரணத்தால் உங்களுக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படத்தை கூட நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கான பேரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த அயலான், ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த அயலான் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து சிவகார்த்திகேயனுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்து அவர் பறவைங்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த விவசாய நிலத்தில் இயற்கையான முறையில் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எல்லாமே இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி அராஜகத்தால் சிவருடைய விவசாய நிலம் மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனுடைய அம்மாவும் மெட்ராஸுக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் மெட்ராஸுக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல சிவருடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ அங்கே யோகி பாபு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ஸோ யோகி பாபு இவங்க எல்லாருக்குமே வந்து இவர் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் யாருமே அவருக்கு ஒழுங்காக மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயனும் எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நைட் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஷிப்லேருந்து ஒரு ஏலின் ஒன்று இறங்குது. ஸோ அப்படி இறங்கின ஏலினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸோ ஏலினுடைய உலகத்தில் அந்த ஊரில் ஒரு தலைவர் ஒரு திறந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த ஏலியன் இப்போ பயங்கரமாக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஸோ அவங்க ஏலின் உலகத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த கல்லை போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லும் போது ஸோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது ஸோ ஒருவேளை நீ மக்கள் கண்ணில் பட்ட அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஏலினும் வந்து இறங்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதத்தெல்லாம் ஒரு சில பேரை காப்பாற்றுது. ஸோ அப்படி காப்பாற்றும் போது தான் சிவகார்த்திகேயனை பற்றி இதுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயம் இதுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. ஸோ அந்த தொடர்பு மூலிமா சிவகார்த்திகேயனை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏலின் நினைக்குது. ஸோ அதே டைமில் அவருடைய பிளேஷிப் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ வில்லன் கையில் மாட்டிக்குது. ஸோ வில்லன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா பூமியினுடைய ஒரு தொழிலை தூண்டி ஸோ இன்னொரு பக்கம் அந்த இது மூலியமாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பூமியை அழிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிற ஏலினும் ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதே டைமில் வில்லன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏலியன் நினைக்குது. ஸோ அதே டைமில் ஸோ இப்போ அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வில்லன் கிட்ட வந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்றத ஏலினுடைய எண்ணமாக இருக்குது. பட் ஆனால் ஏலியனாலையும் அந்த கல்லை போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி கல் எடுத்துட்டாலும் அதோடைய பிளேஸ் இப்போ வில்லன் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களுடைய உலகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ சிவகார்த்திகேயனை பற்றி இது எல்லாமே தெரியும் அப்படின்னால சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில இடத்துல ஏலியனுடைய சக்தி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ ஏலியன் போய்ட்டு அதோடைய பிளேஸ் இப்போ எடுக்க போகிற அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது அப்படின்னால சிவகார்த்திகேயனும் ஸோ அதுக்கடுத்து அந்த ஏலியன் அதோடைய உலகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதாவது அந்த ஏலியன் அந்த உலகத்துக்கு போகலை அப்படின்னும் ஸோ அது ரெண்டாவது இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு வில்லங்கையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை காப்பாற்றினாரா? ஸோ அப்படி காப்பாற்றி ஸோ ஏலியன் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்ததோ ஸோ அந்த கல்லை எடுத்து திரும்ப அவங்க உலகத்துக்கு போச்சா இல்லை அப்படின்னா வில்லன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயனும் காப்பாற்ற போறாரு அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியன் சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வில்லனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஸோ வில்லன் சிவகார்த்திகேயனையும் பிடிச்சி வச்சிருவாரா இல்லை அப்படின்னா சிவகார்த்திகேயன் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஏலியனை அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படமே. ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விக்னேஷ் விக்கி வாசு இந்த இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மாதிரி வர நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இயற்கை விவசாயத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வெட்டுக்குழி யாராஜகத்தால் சிவருடைய விவசாயங்களை மொத்தமாக காலியாகிடுது. ஸோ இதனால் கடுப்பான சிவகார்த்திகேயனும்